ஹாய், ஹலோ, வணக்கம் சார். எல்லா பசங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதாவது 12th பசங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி, ஓகேவா, கெமிஸ்ட்ரியில் வந்து 4 மார்க் வந்து கொடுக்கப்படும். ஒன்று வந்து ஹோமாலஜிக்கல், அது வந்து ஒரு ரெடியூஸில் பர்சன்ட்னால் அது ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்கிறதுனால இப்போ 4 மார்க் வரப்போகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது வந்து 11th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னும் மேபி இன்னொரு 1 வீக்குள்ளே மேபி 11th பசங்களுக்கும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோமாலஜிக்கல் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அவங்க பின்னாடி வந்து மாடல் ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில், ஓகேவா. அந்த மாடல் ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே நிறைய எழுதினாங்க, இப்போ இந்த கொஸ்டின்லாம் ரெடியூஸ் ஆகிற சான்ஸே இல்லை, நாங்களுமே படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன கொஸ்டினே மேபி ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா மேபி இன்னும் இந்த 10th பசங்களுக்கு நிறைய வந்து சிபிஎஸ்சியிலேருந்து வந்தது இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்தது, ஓகேவா. அது கூட நம்ம அமைச்சரோடைய ரிப்ளேஸ்லாம் சொல்லியிருந்தோம். மேபி இதுக்கப்புறம் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணி 10th அண்ட் 11th ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு மார்க் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும்ல. ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு 12th மட்டும் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.